இப்படி இருக்க பாரு, உன்னை இங்க பார்க்க வந்திருக்காங்க பாரு எல்லாருமே. இவன் தான் கேஸ் அந்த புண்ணு வந்தவன், பாருங்க இவ்வளவு பெருசா இருக்கான். ரெண்டும் சேர்ந்துச்சுங்கன்னா சொல்லவே தேவையில்ல. பெடிகிரி மாதிரி தான் கொடுக்குறேன். இதுல வந்து நான் ரெண்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்ன திமுரா சொல் பேச்சு கேட்காம இருக்க, என்ன உனக்கு என்ன? இங்க பாரு இந்த பாவம் மாதிரி லுக் எல்லாம் விடாத, நீ இவ்வளவு பெரிய ஆள்னு எனக்கு தெரியும். சிட் சிட் சிட்டுன உட்காரு. ஆ, நீதான் பாவம் நினைச்சா நீ அவங்க கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கியா? நீ எங்களுக்கு நாய் வளர்க்க தெரியும். ஓகேவா, அவங்களுக்கு பதில் சொல்றேன். எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க, எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். திஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்லக்குட்டிக்கு நம்ம மாரா அண்ட் வீரா பற்றி தான் இந்த வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சு இந்த நம்ம மாறாவையும் வீராவையும் உங்கள்ட்ட காமிச்சு, என் செல்லக்குட்டி ரெண்டையுமே உங்கள்ட்ட காமிச்சு. நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ப்ரோ உங்க மாறாவையும் வீராவையும் காமிங்க ப்ரோ, காமிங்க ப்ரோன்னு எல்லா வீடுகளும் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. சரி, நான் வந்து சரி அடிக்கடி காமிக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு, அடிக்கடி அதை பற்றியே வீடியோஸ் போட வேணாமே சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்காம வந்தேன். பட் அதோட ஒரு ப்ராசஸ்மே நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஒரு படியாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நம்ம யூடியூப் சேனலில் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்க, மறக்காமல் பழைய வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. இங்கே நான் போடுறேன் மாரா வீராவை போய் நம்ம போய் ஆத்தூரில் போய் பெட் ஃபார்மில் வாங்கினது, அவங்கள நம்ம காரில் கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் வந்து மாராக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து புண்ணு மாதிரி வந்து, ஐயோ நினச்சாலே வந்து ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. உள்ள ஒரு 1000 புழுமாக இருந்துச்சு. அந்த புழுலாம் நம்ம சரி பண்ணி அதை வந்து நம்ம காப்பாற்றி ஒரு மறுபிறவி தான் நம்ம அது கொடுத்தோன்னே சொல்லி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான். நிறைய பேர் அந்த ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டே வந்து, நீங்கள் நாயை ஒழுங்காக வளர்க்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் நாயை பார்க்க தெரில, நீங்கள் நாயை டைம் இல்லாட்டியே வளர்க்குறீங்க அப்படின்னு உங்கள் கமெண்ட்ஸ்லாம். நாங்கள் கிட்டத்தட்ட 12-13 இல்லை 2009 நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு நாயை பற்றி ஒரு அளவுக்கு தெரியும். மேகட்ஸுங்கிறது நாய்க்கு வந்து வரக்கூடியது தான். அது வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 நாங்கள் பார்க்கல, வெளியூர் போயிருந்தோம், அதுக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. பட் அதை நான் வந்து அதுவும் இந்த மாதிரி ராமேஸ்வரம் மாதிரி ஒரு ஊரில் இருந்துட்டு ஒரு பெட் கிளினிக் இல்லை, ஒரு வெட்டினரி டாக்டர் இல்லாமல் நான் வந்து ஒரு அதை வந்து மீட்டு கொண்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அந்த ஊன்ஸோட ஃபோட்டோஸ் வேணால் போடுறேன், இங்கே பாருங்கள். ரொம்ப சிவியராக இருந்துச்சு. நான் திண்டுக்கலுக்கு கிளினிக்லாம் கூட்டிகிட்டு போகலான்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு பேசிக்காக 2-3 ஸ்டெப்ஸ் தான் பண்ணோம். 2-3 அதோட ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனால் நான் வந்து அதை பார்த்து ஒரு வாரம் அது கூட இருந்து மடியில் வச்சு கவனித்து அதுக்கு தேவையான மருந்து ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் அந்த நீம்லாம் வச்சு தேய்ச்சி ஈ வந்து அதில் மொக்கையை விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணி தான் நான் வந்து அதை சரி பண்ணேன். அந்த வீடியோவும் போட்டேன். பட் அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கல. அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு, நீங்கள் நாய் வளர்க்க தெரியல, உங்களுக்கு நாய்க்கு டைம் இல்லாட்டி வாங்காதீங்க ஆ ஊங்குறீங்க, நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள் எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னு. நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப நாள் ஃபாலோ இதாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட இது வரைக்கும் நம்ம வீட்டில் இருந்த டாக்ஸோட நேம்ஸ் எல்லாம் அண்ட் அதுலேருந்து கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு நான் ஒரு கிவ் அவே மாதிரி சம்திங் நான் தரேன். சீரியஸாக நான் தரேன். நான் வீடியோ மேக் பண்ண ஸ்டார்ட்லேருந்து உங்களுக்கு தெரியும், நான் நிறைய வீடியோ நான் காமிச்சிருப்பேன், அதோட நேம்ஸ்லாம் சொல்லுங்கள். அதுலேருந்து ரேண்டமாக ஒரு 10 பேர் நம்ம எடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கிவ் அவே மாதிரி, மேபி ஒரு ஜிபேயில் ஒரு 500 or 1000 மேபி ஐ ட்ரை டு புட். ஓகேவா, கண்டிப்பாக பண்ணுவேன், ட்ரஸ்ட் மீ, பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் அதே மாதிரி லைக் பண்ணியிருக்கணும், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஓகே, திஸ் வீடியோ இஸ் அபவுட் பிளேயிங் வித் மை மாரா அண்ட் வீரா. அண்ட் பொண்ணு சரியான அப்போ தான் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் பார்க்கலல்ல. வாங்க, லெட்ஸ் கோ அண்ட் சி அவர் செல்லாக்குட்டி. செம்ம பெருசாகிட்டாங்க. யூ வில் பி ஷாக்ட் ஷாக்ட் ஷாக்ட். வாங்க, எங்களுக்கு நாய் வளர்க்க தெரியும். ஓகேவா, அவங்களுக்குலாம் பதில் சொல்கிறேன். தலைவர் ரெண்டு பேரும் உள்ளே இருக்காங்க. இப்போ ஓட்டத்தை பிடிப்பாங்க பாருங்கள் ரெண்டு பேரும். என்னடா நல்லா இருக்கீங்களா? என்ன உடனே கேஜில் போட்டு அடைக்காதீங்கன்னெலாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. யாராச்சும் நாயை வந்து நீங்கள் வந்து ஒரு அதுக்கு வளர்க்குறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அப்படி தான் வளர்க்கணும். சும்மா 24 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா ஊற்றுலாம் விடக்கூடாது. ஓகேவா, பாருங்க. ஏ, இங்கே வாடா, இங்கே பாருங்கள், இவன் தான், இவனுக்கு தாங்க புண்ணு வந்துச்சு. இப்போ நான் ரெண்டையும் அவுத்துட்டேன், ரெண்டும் விளாட ஆரம்பிச்சோம். இங்கே பாருங்க, நீங்கள் வா டே, அதை விட ஏ, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இவனுக்கு புண்ணு வந்த மாதிரியா இருக்குது. ஆ, இங்கே பாருங்கள், அந்த புண்ணு வந்ததுக்கான ஒரு அடையாளம் இல்லை. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, ஓகே ஓகே, இங்கே இங்கே சரி, ஓகே ஓகே ஓகே, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே ஓகே, இங்கே பாருங்க, புண்ணு வந்ததுக்கான ஒரு அடையாளம் இருக்கா, இங்கே பாருங்க, இதுதான் அந்த புண்ணு வந்த இடம். புண்ணு வந்ததெல்லாம் போச்சு, அதெல்லாம் நான் அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன் அவனை. ஆக்சுவலாக அதனால தான் இவன் வந்து ஆக்சுவலாக இவ்வளோ ஒரு தேர்ந்து வந்தான். அந்த புண்ணு ஃபோட்டோ வேணால் நான் சைடில் போடுறேன், இங்கே பாருங்கள். டேய், என்ன இப்படி இருக்க பாரு, உன்னை இங்கே பார்க்க வந்திருக்காங்க பாரு எல்லாருமே. இவன் தான் கேஸ் அந்த புண்ணு வந்தவன், பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்கான். இது 6 மாதம் குட்டி தான், அது 6.5 மந்த்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏய் செல்லாம், என்னடி இங்கே பாருங்க, அவனை போய் ஓட ஆரம்பிச்சிட்டான்.
இவன் தான் மாறா. நிறைய பேர் நான் சேனல் புதுசாக வரணும் சொல்கிறேன். மாறா இங்கே வா, மாறா டே, இங்கே வா மாறா, இங்கே வா. இதோ தின்றான். நம்ம இவ்வளோ தான் காஸ்ட்லியான சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் அவனுக்கு பிடிச்சது தரையிலேருந்து எடுத்து சாப்பிடாமல் இருக்க மாட்டான். இங்கே வா, இங்கே உக்கார், இங்கே வா நில்றா. கொஞ்சம் கேமரா செய்ய ஆள். அண்ட் இவன் தான் இவ்வளோ பெருசாகிட்டான். இவனுக்கு தான் வந்து புண்ணெல்லாம் வந்துருந்துச்சு. அண்ட் கஷ்டப்பட்டு தேத்தி கொண்டு வந்து இப்போ ஹீஸ் பேக். தலைமை வந்து ரொம்ப விளையாட்டான கேரக்டரு, ரொம்ப அக்ரெசிவாக இருப்பான் மாறா. இப்போ நெக்ஸ்ட் ஐ ஷோ யூ த வீரா. இவனையும் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இவனையும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. லெட்ஸ் சீ வீரா. தம்பி வீரா அவர்களே, இப்போ வந்து நம்ம பய டேய் 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 இங்கே வாடே வீரா, இங்கே இங்கே பாருங்க. ஒன்று ரெண்டும் சேர்ந்துச்சிங்கன்னா சொல்லவே தேவை. ஒரே விளையாட்டு தான். இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. ஓகே செட் 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 டே. இங்கே பாரு, இவன் வந்து இவன் சொல் போச்சு. இங்கே பாரு, அவனை அவன் இப்போ ரொம்ப இது ரெண்டும் இங்கே வாங்கி 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 இங்கே வாங்கி இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. ஆய் சொல்லு கிலோ செட் செட் செட். இவன் உட்காருவான். இவன் சே செட். ஆ என்ன என்ன, இவன் தான் வீரா. இவன் வந்து இங்கே வர இரே 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 இரே. இவனும் பாருங்க எவ்வளோ பெருசாகிட்டான். வீரா இருடா. எல்லாம் 6 மாதம்தான். நம்மள சாப்பாடு போட்டு தேத்தி வச்சுருக்கேன் ரெண்டையும். என்னடி இங்கே வாடி, இங்கே வாடி. என்ன ஹாய் சொல்லு, எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு. ஓடிட்டான். கழுத்துக்கே தான் கைஸ் பயிறாமன். இவெல்லாம் பத்திரமா இருக்கணும் மட்டும்லாம் நீங்கள் சொல்லிட்டேன். கழுத்துக்கே தான் பயிறான். படுத்துட்டாப்புல ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் நேரம் செட்டில் ஆகாப்புல. இவர் இங்கிட்டு செட்டில் ஆகாப்புல. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவுத்துட்டோன்னா ஒரு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்புறமாட்டி வந்து தே வில் செட்டில் டவுன். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் ஆனால் அந்த 2 மணி நேரம் அதுக்கு அந்த ஒரு 20 நிமிஷம் வீடை சுற்றி இருக்கிற செடி கொடி எல்லாத்தையுமே பின்னி எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம நாய்க்கு என்ன சாப்பாடு போகிறோங்கிறத நான் காமிக்கிறேன். ஓகேவா தம்பி, இங்கே பாருங்கள். சாப்பாடுலாம் டைம் இல்லை உங்களுக்கு, நான் காமிக்க தான் போகிறேன். உடனே இந்த கதவை திறந்தோம் வந்துடுவீங்களே. ஆ இங்கே வாங்க. இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன பண்ணுறேன்னா பெடிகிரி மாதிரி தான் கொடுக்குறேன். இதில் வந்து நான் 2 மிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பெடிகிரியும் இந்த வெள்ளை கலரில் இருக்கா, இது வந்து பெடிகிரி. இந்த ப்ரௌன் கலரில் இருக்கா இந்த இது டார்க்கா, இது வந்து என்என்டி. ஸோ என்என்டி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா பெடிகிரினா சாதா பெடிகிரியில் பெடிகிரிலே பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரோவா. ஆ இது பெடிகிரி ப்ரோவும் என்என்டியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீராவும் மரவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒபீடியண்ட்டான டாக்ஸு. உள்ளே போனால் உள்ளே போயிடுவாங்க. சிட்னா வந்து வீரா கேட்பான், மாறாக வந்து போடா நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறதுன்னுவான். ஒரு மாதிரி நம்ம வீட்டில் அப்படி எங்கள் அண்ணன் நானும் ஒன்றா நானாக சொல் பேச்செலாம் கேட்பேன். எங்கள் அண்ணெல்லாம் சின்ன வயசில் சொல் பேச்சே கேட்க மாட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது. எங்கள் அண்ணன் வந்து மாறா, நான் வந்து வீரா. சொல் பேச்செலாம் கேட்டேன் அடக்கமாக இருப்பேன். மாறாலாம் கிடையாது, நீ என்னடா சொல்கிறது போட்டா சிப்ஸு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியும் அவனுக்கு யார் ஓனர் என்னென்னு. தம்பி வந்தால் ஒரு கை செஞ்சு பண்ணால் பயந்துருவான். ஓ சாரி சார், சாரி சார், தப்பு பண்ணிட்டேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுவாப்பில். வீரா மரா மரா வீரா வரா. இங்க வர வாயில ஒரு பேப்பர் கப் வச்சுட்டு ரெண்டு என்ன சண்டை போடுது பாருங்க. கொடுங்கடா பேப்பர் கப். இங்க டே என்ன திமுறா ஏய் ஏய் உள்ள போ டேய் உள்ள போடானே உள்ள போ டேய் உள்ள போடா உள்ள போடா. என்ன என்ன திமுறா ரெண்டுக்கு வர வர என்ன என்ன திமுறா சொல் பேச்சு கேட்காம இருக்க. என்ன உனக்கு என்ன, இங்கே பாரு இந்த பாவம் மாதிரி லுக்கெலாம் விடாத. நீ இவ்வளோ பெரிய ஆள் எனக்கு தெரியும். என்ன என்ன லுக்கு, இங்கே பாருங்க என்ன லுக்கு பாவம் மாதிரி விட்டுக்கிட்டு இருக்க. நீ என்ன உனக்கு என்ன, உனக்கு என்ன அவ்வளோ வயிற்சா வர வர உனக்கு என்ன அவ்வளோ வயிற்சா. இங்கே பாரு இது வரு போட்டேன்னு வச்சுக்கோ மண்டேல. என்ன அவ்வளோ ஆயிடுச்சு உனக்கு வர வர. உள்ள போ ஏய் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது உள்ள போ. நீ தான் பாவம்னு நினச்சேன். உக்கார் சிட் 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 சிட்டுன உக்கார்.
நீ தான் பாவம்னு நினச்சா நீ நம்ம கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கியா நீ ஆ பொலந்துருவேன் ரெண்டையும் இத்திரோண்டு இருந்ததுங்க என்ன சேட்டை பண்ணதுங்க ரெண்டும் என்ன அமைதியாக இருக்கணும் ஐஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வீரா வந்து சாப்பிட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஏன்னு தெரியல. நாங்களும் ஆனால் ஆக்டிவிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாட்டினா உங்களுக்கு விளையாடலாம் செய்யாது, டல்லுன்னு தான் இருக்கும். ஆனால் விளையாடுது ஓடுது எல்லாமே பண்ணுது, ஆனால் சாப்பிட மாட்டேங்கிறான். டயட் இல்லையா அந்த அப்பிடேட் இல்லையா என்னன்னு தெரியல. எங்கள் அண்ணன் தான் பார்த்துக்கிட்டாப்புல. ஏதாச்சும் டிப்ஸ் தான் சொல்லுங்கள் உங்களுக்கு. எப்படின்னா வீரா வந்து ரெண்டு மூணு நாளாக சாப்பிட ரெண்டு நாளாக சாப்பிடல, கொஞ்சம் சாப்பிட்றான் ஆனால் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேங்கிறான். ஆனால் அவுத்து விட்டா ஓடுறான், பாத்ரூம் போகிறான், யூரின் போகிறான், எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. அந்த உடம்பு முடியாத மாதிரி ஒரு ஒரு சென்சேஷன் இல்லை, நல்லா தான் இருக்கான், சூப்பராக இருக்கான். ஆனால் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறான் தெரியல. அதுக்கு வந்து நீங்கள் யாராச்சும் டாக் லவர்ஸ் பெட் லவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இதுக்கு வந்து ஒரு ரெமடியோ இல்லாட்டி ப்ரோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ட்ரை பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சா அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் அந்த மேகட்ஸ் வீடியோவில் வந்து நீங்கள் சொன்ன டெக்னிக்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ, நானும் எங்கள் நாய்க்கு வந்து இந்த மாதிரி மே அந்த இது வந்தப்போ நான் பண்ணேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேருக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இதுவும் எனக்கு தெரிஞ்சது சின்ன சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் பயப்படணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி வந்தோன்னா நம்ம ஹேண்டில் பண்ணி அதை வந்து கொஞ்சம் பொறுமையோடு ஒரு வாரம் பார்த்துக்கிட்டாலே நாய்க்கெலாம் சரியாயிரும். பட் ரொம்ப பதந்து போய் ஆகும் தூக்கிக்கிட்டுலாம் ஓடணும்னு அவசியம் கிடையாது, வீல் ஹேண்டில் இட் ஓகேவா. ஸோ பார்த்துருப்பீங்க வீரா அண்ட் மாராவை ரொம்ப ஜாலியாக ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப அக்ரெசிவாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஜஸ்ட்னு ஒரு 6 மாதம் க்ரோத்து தான், இன்னும் வந்து போக போக இது வளரும். ஆக்சுவலாக செம்ம ஹைட் வளரும் இது வந்து டாபர்மேன்னால. அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஹைட்டுன்னு. இதுக்கப்புறம் நான் ஒரு பாத்திங் வீடியோ ஒன்று இருக்குது பாத்திங்கு, அதுக்கப்புறம் அதுக்கு இந்த இப்போ வாய் இருக்குது அந்த பூச்சி மருந்துலாம் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதையும் ஒரு வீடியோ நான் அடுத்து எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் லெட் சி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறேன் இவ்வளோ பெருசாக வந்துருக்குன்னு கெஸ் பண்ணுங்க ஓகேவா. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து நம்ம வளர்த்த நாய்க்குட்டியை பற்றிலாம் பேர் சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிவ் அவே இருக்குது ஓகேவா. டாட்டா 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 டாட்டா.